இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், அண்ட் யூ வில் சீக் மீ அண்ட் ஃபைண்ட் மீ வென் யூ சர்ச் ஃபார் மீ வித் ஆல் யர் ஹார்ட். ஜெரமாயா 29:13. ஆதாமும் ஏவாளும் விளக்கப்பட்ட கனியை புசித்து பாவத்திற்கு உட்படும் முன்னர் தேவனோடு முகமுகமாக பேசினார்கள். அவரை தங்களுடைய நண்பராக அனுபவித்தார்கள். என்றாலும் பாவத்திற்கு பின்பு தேவனை அந்நியராக பாவித்து ஒளிந்து கொண்டார்கள். பாவம் நம்மை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. மனிதனை இந்த நிலையிலேயே தேவன் விட்டுவிடவில்லை, மாறாக நம்முடைய ஆதி பெற்றோர்களை தேடிச் சென்றார். எவ்வளவு மேலான கரிசனை அந்த தேடுதல்! வேதாகமத்தில், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அனுதினமும் வேதத்தை வாசித்து கிறிஸ்துவின் வாழ்க்கையை படிக்கும் போது தேவன் நமக்கு சமீபமாக காணப்படுவார். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்ம நேசராகவும் நம்முடைய அன்பான நெருங்கிய நண்பராகவும் தேவன் காணப்படுவார். இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றும் போது நாம் அனைவரும் நிச்சயமாக தேவனை கண்டு கொள்ள முடியும். அனுபவபூர்வமாக கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனை கண்டடையலாம். ஆமேன்.